ஹலோ கைஸ், இங்கிலீஷ் மெடிசின்ஸை பற்றி தமிழில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த ஒரு வருஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜெலுசில் அப்படின்ற ஒரு சிறப்பாக டேப்லெட்டை பற்றி தான். இந்த ஒரு சிறப்பாக டேப்லெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே கெமிக்கல் தான். அதை பற்றி நான் என்ன வர வர டீட்டெயிலாக பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ஜெலுசில் சிறப்பாக டேப்லெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அங்கமாக ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வீட்டில் நம்ம எடுத்துக்கூடிய சாப்பாடு இல்லாமல் நிறைய ஜங்க் ஃபுட்டாக மாறிடுச்சு, ஆயில் ஃபுட்டாக மாறிடுச்சு. நம்ம பாட்டுக்கு அடிச்சு எதிர்த்து போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஹார்ட் பர்ன், அசிடிட்டி, அப்புறம் ஸ்டொமக் அப்சர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது இதுக்குள்ள சொல்யூஷன்ஸ்னு. அது இல்லாமல் ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ் தான், ஜெலுசிலுமே சொல்லப்போனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ் தான். பட் இது வந்து சிம்பிளான ரேட்டில் கிடைக்குது, ஈஸியான, நம்ம சீக்கிரத்தில் போய் ஒரு மெடிக்கல் ஷோவில் போய் வாங்கிடலாம் அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கிறதுனால எல்லாருமே சீக்கிரத்தில் போய் இந்த ஒரு ஜெலுசில் சிறப்பாக டேப்லெட் போய் வாங்கிடுறாங்க. ஸோ இதை வந்து டோசேஜ் லிமிட்டேஷன்ஸ் எப்படி எடுக்கலாம், இதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி, இதை பற்றி யாருக்குமே தெரியாத தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி இன்னைக்குள்ள வீடியோ நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகேஷ், மெரிடெக், நான் யோகேஷ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கேஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அதாவது ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட் இதெல்லாமே ரொம்ப அதிகமாகிருச்சு. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இல்லாமல் வெளியில் தங்கி சாப்பிட்றவங்க எல்லாருமே ஹோட்டல் சாப்பாடு தான் நம்ம மேக்ஸிமம் சாப்பிட்டுருக்குறோம். பட் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது அந்தளவுக்கு ஹோட்டல் சாப்பாடை விட ரொம்ப மோசமாக போகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சேனல் சஜஸ்ட் பண்ணுறேன், அதாவது நீங்களே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு. அந்த மாதிரி நான் சொல்ல போகிற ஒரு சேனல் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டு சமையல் பை விஜி அப்படின்ற ஒரு சேனல். இவங்க சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நார்மலாகவே பார்த்தேன், நம்மளே எடுத்து சமைச்சு சாப்பிடலாம் போல இருந்துச்சு, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க செய்கிற ஒரு ஒரு டிப்ஸும் ஒரு ஒரு ட்ரிக்ஸும், அப்புறம் ஹெல்த்துக்கு சம்மந்தமான எந்தெந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம், எப்படி எப்படி செய்யலாம் அப்படின்றது ஃபுல்லாமே நல்லா டீட்டெயில்டாகவும் நல்லா தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் கீழே அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஒரு லிங்க் இருக்குது, நீங்கள் அந்த ஒரு சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணி, நீங்கள் தனியாக ஒரு ரூமில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களே தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்குங்க. சரி, ஓகே கேஸ், இந்த ஒரு ஜெலுசில் சிறப்பாக டேப்லெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து 70 இயர்ஸ், அதாவது 70 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஒரு சிறப்பு வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. இந்த ஜெலுசில் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. டைஜீனை பற்றியும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றியும் சொல்கிறேன். ஜெலுசிலுக்கும் டைஜீனுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை, ஒன்று ரெண்டு காம்பினேஷன் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கூட நான் அதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். சரி, இப்போ டாபிக்ல வருவோம். இப்போ இந்த ஒரு ஜெலுசில் வந்து 70 இயர்ஸாக நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம வர வர பார்ப்போம். இந்த ஜெலுசில்ன்ற கம்பெனியை வந்து ஃபவுண்ட் பண்ணது, அதாவது இதை வந்து என்ன டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ஃபைசர் அப்படின்ற ஒரு கம்பெனி தான். இவங்க வந்து கன்சியூம் பண்ணி, அதாவது இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி, இதை வந்து வெல்ஸ்பிரிங் கன்சியூம் ஹெல்த் கேர் அப்படின்ற ஒரு கன்சியூமர் கம்பெனிகிட்ட வந்து இதை கன்சியூம் பண்ணுறதுக்காக கொடுத்து இப்போ அந்த கம்பெனி தான் கன்சியூம் பண்ணி இப்போ நம்ம ஏஜென்சி மெடிக்கல் ஏஜென்சினா இருக்கிறதுல அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டு அங்கேருந்து நமக்கு மெடிக்கல் ஷாப்லேனா இப்போ நம்ம நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான், ஏன்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 70 இயர்ஸாக இது இன்ன வரைக்கும் நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் இப்போ நான் வர வர சொல்கிறேன். 70 இயர்ஸ், அதாவது 70 வருடங்களே இதை நிற்கிறதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ரெபி ப்ரோசோல், பேண்டோ ப்ரோசோல் இந்த மாதிரி நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. இந்த எல்லா டேப்லெட்ஸ்லையும் இல்லாத ஒன்று இந்த ஜெலுசில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரெபி ப்ரோசோல், பேண்டோ ப்ரோசோல்னா போட்டோன்னே நமக்கு ஒர்க் பண்ணாது. அதாவது நார்மலாக போய் நம்ம ஸ்டொமக்கில் போய் டிசால்வ் ஆகி நிறைய ப்ரோக்ரஸ் உள்ளே பண்ணிட்டு பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லாட்டி ஒரு நெஞ்சுக்கறி ஹார்ட் பண் இருந்தாலும் சீக்கிரத்தில் நம்ம கேட்கும். பட் இந்த ஜெலுசில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே ஃபாஸ்ட் ரிலீஃப், குயிக் ரிலீஃபாக இருக்கும். அதோட காம்பினேஷன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நல்லா சீக்கிரத்தில் நமக்கு இந்த எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த ரெபி ப்ரோசோல், பேண்டோ ப்ரோசோலுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜெலுசில் அப்படின்ற ஒரு சிறப் டேப்லெட் வந்துட்டு நம்ம இப்போ ஜெலுசில் டேப்லெட் வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணி சாப்பிடுவோம்ல, அதாவது டைம் மாறுதுன்னு அது அதனால சப்பி சாப்பிட்றப்ப அதோட இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம த்ராட் வழியாக இறங்கி நம்ம ஹார்ட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். சீக்கிரத்தில் நமக்கு இந்த ஹார்ட் பர்ன் இல்லாமல் சீக்கிரத்தில் சரியாயிடும். அதுக்கப்புறம் இதை எப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது என்னோட சஜஷனையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜெலுசில் கம்பெனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வச்சிருக்காங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 1-2 ஒரு 4 டேப்லெட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதாவது ஒரே நேரத்தில் 2-4 டேப்லெட்ஸ் கூட நெஞ்சுக்கரிப்பு, ஹார்ட் பர்ன் ஓவராக இருக்குது, அசிடிட்டி ஓவராக இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து அதை வந்து முட்டாய் மாதிரி எடுத்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்றது கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 1 எடுத்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2-4 டேப்லெட் போடலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்படி சொன்னதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவச்சு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 12 hoursக்கு 12
மணி நேரத்துக்கு 12 டேப்லெட்ஸ்க்கு மேலே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் ஒரு இக்குச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் 4 டேப்லெட்ஸ் போடுறீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு 8, 3 மணி நேரத்துக்கு 12 அதுக்கு மேலே நீங்கள் போட முடியாது, போட்டிங்கன்னா அது ஓவர் டோஸ் ஆயிரும். இதுதான் அவங்க சொன்னது, ஒரு இக்கு வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இக்கு வச்சு சொன்னதுனால நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நெஞ்சு கிரிப்பு இருக்குதுன்னா 1-2 டேப்லெட் மட்டும் போடுங்க. போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு 12 ஹவர்ஸுக்கு 12 டேப்லெட்ஸ் மேலே போகக்கூடாது. அதான் அவங்க சைட்லேயும் சொல்லியிருக்காங்க, நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். இவங்க சைட்லேயே வார்னிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வார்னிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, இது என்னப்பா நார்மலான விஷயம், அதாவது நார்மல் டேப்லெட்ஸ்னால நம்ம கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலே நம்ம கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஏன்னா பெரிய விஷயமா பேசுகிற அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது ஏன் ரொம்ப பெரிய விஷயமா நான் சொல்கிறேன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வார்னிங் ஏன் நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றத பார்த்திங்கன்னா, இதில் வந்து சேர்த்துருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ், இதில் வந்து என்னென்ன காம்பினேஷன் சேர்த்துருக்காங்க அப்படின்ற இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த ஒரு டேப்லெட்டில் வந்துட்டு நமக்கு வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைட் ட்ரைடு ஜெல் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் வந்துட்டு 150 mg யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெக்னீசியம் ஹைட்ராக்சைட் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் வந்து அதுவும் ஒரு 150 mg யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அலுமினியம் சாலிசைட் ஹைட்ரேட் அப்படின்ற ஒரு காம்பினேஷன் வந்துட்டு 50 mg யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆக்டிவேட்டட் டை மெத்திகோன் அப்படின்ற ஒரு காம்பினேஷனும் ஒரு 50 mg யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு டேப்லெட்டோட வெயிட் எவ்வளோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா 400 mg, 400 mg இந்த ஒரு டேப்லெட்டோட வெயிட். நீங்கள் நார்மலாக ஒரு இடமிஷன் வச்சு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் 400 mg இந்த ஒரு டேப்லெட்டோட வெயிட் இருக்கும். இப்போ இதில் என்ன பெரிய சைட் எஃபெக்ட் வரப்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது ஒரு அலுமினியம் அப்புறம் இந்த மெக்னீசியம்லாம் இருக்குதுல, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஓரில் இருந்ததை எடுக்கிறாங்க. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்டம் அப்படின்ற ஒரு ஓர் இருக்குதுல, ஒரு கல் இருக்குது, அந்த ஒரு கல்லில் இருந்து தான் உங்களுக்கு அந்த அலுமினியம் அப்படின்ற ஒரு மெட்டலும் செய்கிறாங்க. அந்த ஒரு அலுமினியம் ட்ரைடு ஜெல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு அலுமினியம் ஒரு உலோகம் வந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே போச்சுண்டா, அது உங்கள் கிட்னியில் ஃபார்ம் ஆகி கண்டிப்பாக அது உங்களை டிசீஸ் உண்டு பண்ணும்ல. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான், அதாவது அதுவும் இதுவும் அந்தளவுக்கு சேம் கிடையாது, பட் ஈக்குவலி கொஞ்சம் சேம் தான். ஏன்னா இதுவும் ஒரு அலுமினியம் தான், இதுவும் ஒரு அலுமினியம் தான், ரெண்டுமே ஒரே ஓரில் இருந்தே எடுக்கிறாங்க. பேஸ்டம் அப்படின்ற ஒரே ஓர் ஒரே கல்லில் இருந்தே எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கிறப்ப இந்த ஒரு ஓரிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் கொஞ்சம் ஆபத்தானது தான். ஆனால் இது 70 வருடங்களாக நிற்கிறதுக்கு ஒரு மெயின் காரணம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டேப்லெட் வந்துட்டு நிறைய பேருக்கு ஒத்துக்குது, 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒத்துக்குது. ஓவர் டோஸ் இருக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓவர் டோஸ் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒத்துக்காது. ஓவர் டோஸ் எடுக்காமல் இதை வந்து கரெக்டான லெவல் ஆஃப் டோசேஜில், நான் சொன்ன ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த ஒரு டோசேஜில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு டேப்லெட் உங்களுக்கு அசிடிட்டி எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். 70 வருஷமாக தாக்குப்பிடிக்கிறதுக்கு இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். அதாவது இதில் மற்ற ஒரு டேப்லெட்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு நமக்கு சைட் எஃபெக்ட் எதுவும் கொடுக்காமல் இருந்ததில்லை. அதாவது இப்போ ஒரு 70 வருஷமாக ஒரு டேப்லெட் இருக்குதுன்னா, இது அந்தளவுக்கு சைட் எஃபெக்ட் கொடுக்கல அப்படின்றதுனால தான் இன்ன வரைக்கும் தாங்கி நின்றுட்டுருக்குது. அதனால இதோட டோசேஜை யாரும் எக்ஸ்பீட் பண்ணி அதாவது தப்பாக யூஸ் பண்ணிட வேணாம். எதாக இருந்தாலும் ஒரு டாக்டர் இல்லாட்டி ஒரு ஃபிசிசியன்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு டேப்லெட் எடுங்க. அதுக்கப்புறம் இவங்களோட வார்னிங் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரத்துக்கு மேலே உங்களுக்கு இந்த ஹார்ட் பர்ன் வந்து நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, இந்த ஒரு டோசேஜ் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த 12 டேப்லெட்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்து அந்த மாதிரியே நீங்கள் 2 வீக்ஸுக்கு உங்களுக்கு இது நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு டாக்டரோட பேசி கன்சல்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நானுமே அதான் சொல்கிறேன். அதாவது 12 டேப்லெட்ஸ் நீங்கள் டெய்லி எடுக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு 2 வீக்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அலுமினியம் ஃபுல்லாக உங்கள் கிட்னியில் போய் படிஞ்சு ஃபுல்லாக கல்லாக மாறிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு காமெடிக்கு தான் சொன்னேன். சரி ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் தான். அடுத்து இதோட சைட் எஃபெக்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன், தலைவலி, ஹெட்ஏக், இந்த சைட் எஃபெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா காமனான ஒரு சைட் எஃபெக்ட் தான். இன்னொரு சைட் எஃபெக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டீட்டெயிலான ஒரு சைட் எஃபெக்ட். ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த மெக்னீசியம் காம்பினேஷன் இருக்கிறதுனால, மெக்னீசியம்ன்ற ஓரில் இருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு காம்பினேஷனால நமக்கு வந்து டயரியா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மசில் வீக்னஸ், நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது, ஒரு வெயிட் கூட அந்தளவுக்கு தூக்க முடியாது, அந்தளவுக்கு மசில் வந்து வீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரீத்தபிள், ஒழுங்காக ட்ரபிள் பிரீத்திங், அது ஒழுங்காக நம்மளால் சுவாசிக்க முடியாது. ஏன்னா நம்ம சுவாசிக்கக்கூடிய ரத்த நாணங்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு அலுமினியம் வந்து கலந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். பயங்கரத்துக்கு தான் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், பயங்கரத்துக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இதை வந்து ஒரு டோசேஜ் லிமிட்டோட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். சார், இந்த ப்ராப்ளம்ஸ்னு எப்படி எதனால் வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்மோக்கர், சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு அந்த ஒரு செகண்டு நெஞ்சு கிரிப்பு அப்படின்றது வந்துடும். முடிஞ்சளவுக்கு சிகரெட்டை குவிட் பண்ண பாருங்கள். குவிட் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு டேப்லெட் தான் எடுத்தாகணும். இந்த ஒரு டேப்லெட் ஒன்றுலேருந்து 2 டேப்லெட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கங்க. அப்புறம் ஆல்கஹால் அடிக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் அவங்க அடிக்கிற அந்த டயத்தில் அவங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் அவங்க எந்திரிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஒரு நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் தெரியும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆயில் ஃபுட், ரா ஃபுட், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டொமக் அப்செட் இருக்கும். வயிறு வந்து
ஒரு மாதிரி பிணைச்சலாக இருக்கும், வயிறு ஒரு மாதிரி டப்பையாக இருக்கும், எது சாப்பிட்டாலுமே வயிற்றுல இறங்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த டேப்லெட்ஸ் ரெண்டுலேருந்து நாலு டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். டேப்லெட்ஸ் இல்லாட்டி டேப்லெட்ஸ் கூட அந்தளவுக்கு கேட்காது, இந்த மாதிரி ஸ்டொமக் அப்செட்னா ரொம்ப சிவியரான ஒரு இதில். ஸோ அதை வந்து கேட்குறதுக்கு நீங்கள் ஜெலுசில் சிரப் எடுத்தால் தான் கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும். ஹார்ட்பர்ன் ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீம்குள்ளவங்க டேப்லெட்ஸ் எடுக்கிறத விட ஒரு சிரப் எடுத்துக்கலாம். சிரப் எடுக்கிறவங்க நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதாவது ஒரு சிரப் எடுக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலே நிறைய பேர் காலி பண்ணிடுறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த மாதிரி காலி பண்ணுறதை மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. ஒரு நாளைக்கு ஒரு லிமிட் டோசேஜ் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மூடி இருந்துச்சுன்னா ரெண்டு மூடி மூணு மூடி குடிங்க, அதுக்கு மேலே கூட போக வேணாம். ஒரு நைட்டுக்கு ஒரு நைட் இல்லாட்டி மார்னிங் அண்ட் நைட் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறவங்க ரெண்டு மூடி மட்டும் எடுத்துக்கோங்க என்னோட சஜஷன் படி. அதுக்கப்புறம் அல்சர் உள்ளதுக்கும் இது நல்லா கேட்கும், இதை நான் சொல்ல மறந்துட்டேன். பெப்டிக் அல்சர் உள்ளவங்களுக்கு அல்சர் உண்டாகிறதுக்கான அமிலங்களை இது ஃபுல்லாக அழிக்கும் இந்த ஒரு ஜெலுசில் அப்படின்ற ஒரு சிறப்பில் இருக்க காம்பினேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த சிறப்பாக டேப்லெட் இந்த மாதிரி பெப்டிக் அல்சர் உள்ளவங்களும் இந்த ஒரு டேப்லெட் ஆர் சிறப்பு எடுத்துக்கலாம். ஆனால் பெப்டிக் அல்சருக்கு நம்ம பெஸ்ட்டாக உள்ளது வந்து ரெபிப்ரோசோல் பேண்டாப்ரோசோல் தான். இது வந்து கொஞ்சம் மினிமலான டோஸ் தான். இது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஃபார்மசிஸ்ட்டை கேட்டு இந்த ஒரு டேப்லெட் ஆர் சிறப்பு நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த ஒரு சிறப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டாசிட் அண்ட் ஆன்டி கேஸ் இது ஒர்க் பண்ணுது. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைட் ட்ரைடு ஜெல் 200 mg யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்டாசிடாக ஒர்க் பண்ணும். அதாவது நெஞ்சு கரிப்பு, அப்புறம் அந்த நெஞ்சிரிச்சல், அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க அவங்க எல்லாருமே இந்த ஒரு ஆன்டாசிட் காம்பினேஷனில் இருக்கிறதுனால அது எல்லாமே இதை நல்லா கேட்கும். அப்புறம் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைட், இதுவுமே சொல்ல போனால் ஆன்டாசிட் தான். அதாவது நமக்கு அந்த நெஞ்சு கிரைப்பு இது எல்லாத்துக்குமே கேட்கக்கூடியது. அடுத்து டைமெத்திகோன் 25 mg ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி கேஸ். அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதாவது கேஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஸ்டொமக் அப்செட் உள்ளவங்க இது எல்லாத்துக்குமே கேட்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இது எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்சராக தான் இது ஒரு ஆன்டாசிட் சிறப்பாக இந்த வரைக்கும் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. சரி ஓகே கேஸ், இது வரைக்கும் நான் சிறப்பு பற்றி தெளிவாக பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் ஒரு சிறப்பாக டேப்லெட்டை பற்றி நான் பேசணும் அப்படின்னா அதை பற்றி கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இல்லை இந்த ஒரு சிறப்பை பற்றியுமே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிடுறாதீங்க, எக்ஸ்ட்ரா கூல் அப்படின்னு ஒரு ஜெலுசில் சிறப்பில் ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்குது, அதுலேயும் இதுலேயும் சேம் காம்பினேஷன் தான், பட் அதோட டேஸ்ட்டுக்கு எசன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து மின்ட் ஃப்ளேவர் வந்து ரோஸ் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து கூல் மின்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே காம்பினேஷன் தான். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன எதுன்னு கேட்காதீங்க. இதுலேருந்து எசன்ஸ் மட்டும்தான் வேறு, பட் காம்பினேஷன் ஒன்று தான். சரி ஓகே கைஸ், பை.